பிரச்சாரம் உங்க பிரச்சாரம் தேர்தல் பிரச்சாரம் வந்து எதை பத்தி இருக்கு? பொறுப்பா வந்து அடுத்தவங்களை எதிர்த்தோ அல்லது வந்து உங்களுடைய கொள்கையை வச்சு எந்த மாதிரி பிரச்சாரம்? நாளைக்கு பாருங்க, நாளைக்கு ராயபுரத்துல இருந்து பாருங்க என்ன பிரச்சாரம். தேனி மாவட்ட மக்களுக்கு நல்லா தெரியும், அவங்க எல்லாம் பார்த்து சிரிப்பாங்க. நீங்க தான் நாங்க பெரிய, நீங்க தான் பெரிய வேட்பாளர். நீங்க அது படமூட்ட வேட்பாளர், நான் கடங்கனாலேன்னு உங்களை ஏமாத்துறாரு அவ்வளவுதான். தேர்தலில் வந்து நீங்க வெற்றி பெற்றுருங்க, முதல் நடவடிக்கை என்ன நீக்குவீங்களா? நான் எது சார் அவங்க நிக்கிறோம்? தமிழ்நாட்டு மக்கள் அவங்களை ஆட்சியை விட்டு நிக்கிடுவாங்க, அதுக்கு மேல என்ன இருக்கு? சார் இப்பதான் வந்து இரட்டை இலை சின்னமும் கட்சி அவங்களுக்குன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டு நான் போய் அவங்களை எப்படி நீக்கிறது? கூட்டத்துல பேசுறாரு, ஜெயலலிதா எடுக்கக்கூடிய முடிவை போல் பிரேமலதா முடிவை எடுத்திருக்கிறார் அப்படின்றாரு. ஒரு மூத்த அமைச்சரா இருக்கக்கூடியவர் அரசியலில் ஒரு என்ன பண்றது, நீங்க பழனிசாமி என்ன பேசுறாரு? அம்மா அம்மா அம்மாவோட ஆட்சி அம்மாவோட ஆட்சின்னு பயில அம்மாவோட போட்டோ வச்சுக்கிட்டு அம்மாவுக்கு நினைவு மண்டபம் கட்டக்கூடாதுன்னு சொன்ன பிஎம்கேவோட கூட்டணி வைக்கிறாரு, அவங்க வீட்டில் போய் விருந்து சாப்பிட்றாரு. தேமுதிக தலைவர் வந்து அம்மாவுக்கு பணமே வைக்கக்கூடாதுன்னாரு. அது அம்மா வந்து நான் தேமுதிக கூட்டணி வச்சதே எனக்கு அம்மா அதை பற்றி வார்த்தையெல்லாம் சொல்லியிருக்காங்க, ஆனால் அவங்க அதெல்லாம் பார்க்கல. இன்றைக்கி அம்மா இல்லை, அதனால் ஆனால் அம்மா வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தொண்டர்களாக தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்காங்க. அது தமிழ்நாட்டு மக்கள் உதவியோட இந்த 59 பேரும் அம்மா இருக்கிறாருங்கிறத நிரூபிப்பாங்க. திருவள்ளிக்கணியில் நீ பிரச்சாரம் பண்ணும்போது 250 பேர் டிடி திரகிறிலேருந்து எங்கள் அணியில் வந்து சேர்ந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியா? அப்போ எங்கள் அணியில் 250 பேர் இருக்கான்னு ஒத்துக்கிறாரா? அவர் குழுக்கள் 4 பேர் இருக்கும்னு சொல்லுவார் ஜெயக்குமார். எங்கள்கிட்ட 250 பேர்லாம் கிடையாதுங்க, நாங்கள் ஒன்று 59 பேர் தாங்க இருக்கோம். என்ன சேர்த்து 60 பேர் தான். அதிமுக தலைமை வந்து உங்கள் கீழே வந்தால் நடவடிக்கை எப்படி சார் இருக்கும்? இபிஎஸ் ஓபிஎஸ் மீது எப்படி சார்? அதிமுகவுக்கு டிடி திரகருக்கு சம்பந்தம் இனிமேல் கிடையாது, சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிட்டு. அதனால் நான் போய் அவங்களை என்ன பண்ணுறேன், நான் இன்னும் நான் என்னுடைய பயணம் தொடரும். இப்போ இந்த தேர்தலோடு இந்த ஆட்சி முடிய போகுது. இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆயுதமே இந்த துரோகிகளையும் எதிரிகளையும் வீழ்த்துறதுக்கு ஆயுதமே இந்த 59 பேர்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்ன, நீங்கள் இந்த தமிழ்நாட்டில் மக்கள் விரும்புகிற ஆட்சி அமைக்கிறதுக்கு தான் இந்த தேர்தல் வந்திருக்கு. நான் எப்படிங்க நான் நீக்க முடியும்? நான் எனக்கு கட்சிக்கு தான் சம்மந்தம் இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்களே, அவருக்கு புரியல. இல்லை சார் வரேன்.